உங்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வந்து ஆர் ஷண்முகம், ஃபார்மர் பிரசிடெண்ட், ஓடந்துறை பஞ்சாயத், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. கிராமங்கள் வளர்ச்சியடைந்தால் மட்டுமே இந்த நாடு வளர்ச்சியடையும். கிராமங்கள் வளர்ச்சியடைய வேண்டும் என்று சொன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் நல்ல பிரதிநிதிகளாக இருக்கப்பட வேண்டும். லஞ்சலாவண்யம் இல்லாத ஊழலற்ற நிர்வாகமாக இருக்கப்பட வேண்டும். அவ்வாறு இருந்தால் மட்டுமே நீங்கள் வளர்ச்சியை காண முடியும். இல்லையென்றால் நிச்சயமாக எத்தனை நூற்றாண்டாலும் காண முடியாது. ஆக கிராமங்கள் வளர்ச்சியடைப்பட வேண்டும். எங்கள் ஓடந்துறை பஞ்சாயத்து பொறுத்த வரைக்குமே நீலகிரி மலை அடிவாரத்தில் ஊட்டி போகிற வழியில் பசுமை பொருந்திய ஒரு பகுதியாக அமைந்துள்ளது. டோட்டல் பாப்புலேஷனில் 90% அக்ரிகல்ச்சர் லேபர், ஒரு 10% மட்டுமே மிடில் கிளாஸ் அண்ட் ஹை கிளாஸ் ஃபேமிலி. அப்போது 90% அக்ரிகல்ச்சர் லேபர் அப்படின்னா எல்லாமே பிலோ 40 லைன்ஸில் இருப்பாங்க. அப்போ இவங்கெல்லாம் வந்து போனட் லேபராக இருந்தாங்க. 150 ஃபேமிலிஸ் வந்து போனட் லேபராக இருந்தாங்க. இந்த போனட் லேபரை வந்து ரிலீவ் பண்ணி இப்படி கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி ப்ரைவேட் லேண்டை வந்து கவர்மெண்ட்டில் அக்வயர் பண்ணி 6 ஏக்கர்ஸு அவங்களுக்கு வந்து 119 ஹவுஸு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அந்த ப்ரைவேட் வந்து ஹைகோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கினாங்க. அதை வந்து வெக்கட் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி பண்ணும்போது அவர் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு ஸ்டே வாங்கிட்டு வந்தார். அதையும் வெக்கட் பண்ணி அவங்களுக்கு 119 ஹவுஸ் கட்டி கொடுத்து அவங்களுக்கு எல்லாமே பேசிக் ஃபெசிலிட்டிஸ் வந்து 100% அப்படிங்கிறேன். ட்ரைனேஜு, ரோட்ஸு, ட்ரிங்கிங் வாட்டர், இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு மில்ச் அனிமல்ஸு ஒவ்வொரு வீட்டுக்குமே அது மாதிரி வந்து அந்த போனட் லேபரை லீவ் பண்ணி 150 ஃபேமிலி வந்து பண்ணி கொடுக்கும்போது தான் அந்த கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கும்போது அந்த மக்கள் வந்து எப்படி இந்த மக்களுடைய பிரதிநிதியோடு சேர்ந்து வேலை செஞ்சால் மட்டும்தான் இந்த வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியும். அதுவும் வித்தவுட் கரப்ஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கணும். அது மட்டும் இல்லை, அந்த இன்வால்மெண்ட் இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வால்மெண்ட். அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வளர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும். அப்போது நீங்கள் அந்த ஹவுஸெல்லாம் கட்டி கொடுத்து அவங்களாம் பவுண்ட் லேபரில் வந்து உலகத்தில் மனிதன் பிறந்த நாள் முதல் வீட்டையே பார்க்காதவங்க, வீடுனே என்னென்னு தெரியாது, எல்லாம் பிற ரெண்டு மரத்துக்கடியாக இருப்பாங்க அல்லது ரெண்டு கீத்து போட்டு உட்காந்துருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப வெரி பிலோ 40 லைன்ஸ். இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வீடு தார்ஸ் வீடு போட்டு கட்டி கொடுத்து அவங்களுக்கு சோலார் சிஸ்டம் கொடுத்து ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி, டாய்லெட்டு இன்க்ளூடிங் டாய்லெட்டு, இது மாதிரிலாம் ஒரு பேசிக் ஃபெசிலிட்டி பிடிக்க முடியும்போதுங்க அவங்களுடைய நிம்மதி, அவங்களுடைய மகிழ்ச்சி எல்லாம் எல்லையிலேயே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து நாங்கள் பண்ணி கொடுத்தோம் ஃபஸ்ட் டைமில். அது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆதங்கமும் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டும் நீங்கள் ரொம்ப நான்லாம் வந்து நிறைய நான் இந்த சர்வீஸில் வந்த உடனேயே என்னுடைய பர்சனல் லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான் பார்ப்பேன். 90% வந்து நான் சர்வீஸ் பண்ணுறதுக்கு தான் தயாராக இருப்பேன். அப்போ வந்து கவர்மெண்ட்டில் ஸ்கீமெல்லாம் போய் பார்த்துட்டு வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமித்தியாக இருக்கும். அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய முகமே வந்து நல்ல சிரித்த முகத்தோடு இருப்பாங்க. அவங்களோட அந்த பார்வையெல்லாம் நீங்கள் அது எப்பவுமே எத்தனை கோடி வச்சுருந்தாலுமே அதெல்லாம் யாருக்குமே கிடைக்காது. அந்த மாதிரி அந்த பப்ளிக்ஸை வந்து நல்லா ஹோண்டிங் பண்ணி அவங்கள வந்து ஒரு டெவலப்மெண்ட்டு கொண்டு போய் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ரேஞ்சுக்கு வந்து அவங்கள அப்ளீட் பண்ணியிருக்கோம். நான் வந்து 1996 நான் பஞ்சாயத்து தலைவராக பதவியேற்ற போது அந்த பஞ்சாயத்து வந்து ஜீரோ டெவலப்மெண்ட்டில் இருந்தது. இந்த ஜீரோ டெவலப்மெண்ட்டில் இருந்த பஞ்சாயத்தை அப்ளீட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஃபஸ்ட்டில் நான் என்னுடைய ரெசல்யூஷனே வந்து பார்த்திங்கன்னா அந்த பஞ்சாயத்தில் வந்து ஒரே ஒரு கிராமத்துக்கு மட்டும்தான் குடிநீர் வசதி இருந்தது. மற்ற ஒரு 7-8 கிராமத்துக்கு குடிநீர் வசதியே கிடையாது. லேடிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து போய் தண்ணி கொண்டு வந்து சமைச்சு குழந்தைகளை பள்ளிக்கூடத்த அனுப்புறது, வேலைக்கு போகிறது, இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருந்த அந்த லேடிஸ்க்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ரெமெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு போர்வெல் போட்டு ஒவ்வொரு மேல்நிலை தொட்டி கட்டி ஒரு வருஷத்துலேயே என்டையர் பஞ்சாயத்துக்குமே அந்த வீட்டுக்கிட்ட தண்ணி பிடிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம். அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போர்வெல்லாம் வந்து சம்மர் சீசனில் ஒரு 2 மந்த்ஸ் வந்து கொஞ்சம் டெஃபிசிட் ஆகும், ஆனால் அதுவும் டெஃபிசிட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கள் ஊர் வந்து பவானி ஆறு ஓரமே எங்கள் பஞ்சாயத்து இருக்குது. இந்த பவானி ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்து ஃபில்டர் பண்ணி என்டையர் பஞ்சாயத்துக்குமே சப்ளை பண்ணிட்டா எந்த காலத்திலுமே பற்றாக்குறை இல்லாத குடிநீர் கொடுத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அப்போ தான் ஒரு 48 லேக்ஸ் வந்து ஒரு ப்ரொப்போசல் தயார் பண்ணி கவர்மெண்ட்டு கொடுத்தோம். கவர்மெண்ட் கொடுத்த உடனே அப்போ என்ன பண்ணாங்கன்னா கடைசியாக 99 கடைசியில் ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்க. ராஜீவ்காந்தி நேஷனல் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன் மிஷின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீமு, 10% கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன், 90% கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃப்ரீ. அந்த ஸ்கீம் வந்து ஒரு நல்ல மக்கள் பங்களிப்பு திட்டம். அதாவது என்னதான் கவர்மெண்ட் ஸ்கீம் கொடுத்தாலுமே மக்களுடைய கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் இல்லைன்னா எந்த ஸ்கீமையும் சரிவர பண்ண முடியாது அப்படிங்கிறது உண்மை. அப்போது அந்த கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் ஸ்கீமை வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு
நேஷன் லெவலில் வந்து ரெண்டு கான்ஃபரன்ஸ் போட்டாங்க. ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து மேங்களூரில், இன்னொரு கான்ஃபரன்ஸ் உத்தராஞ்சலில். அப்போ மேங்களூரில் வந்து 15 மாநிலங்கள், உத்தராஞ்சலில் ஒரு 15 மாநிலங்கள், அது மாதிரி போட்டாங்க. அப்போ எங்கள் கான்ஃபரன்ஸ் வந்து மேங்களூரில் போய் எங்கள் கலெக்டர் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் கான்ஃபரன்ஸ் இந்த ப்ரொப்போசலோடு அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். நான் போய் அட்டன் பண்ணேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 15 மாநிலங்களுமே கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷனுங்கிறது ரொம்ப லோவாக தான் கொடுத்தாங்க, ஒரு 15,000, 50,000, 100,000. ஆனால் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் ஹை அமௌண்ட்டு, 4.80 lakhs கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் கொண்டு போனது ஒரே பஞ்சாயத்து நாங்கள் தான், எங்கள் தமிழ்நாடு மட்டும்தான். இந்த தமிழ்நாடு ஒன்று தான் ஹையஸ்ட் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் வந்து நேஷன் லெவலில் கொண்டு போய் சப்மிட் பண்ணோம். அப்போ சப்மிட் பண்ண உடனே அந்த நேஷனல் கான்ஃபரன்ஸ்லேயே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த ஸ்கீமினுடைய ஹோல் நேஷன் லெவல் ஸ்கீமினுடைய இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன் அட் ஓடந்துறை 9/9/2000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதே மாதிரி 9/9/2000 இந்த திட்டத்துடைய துவக்க விழா ஓடந்துறை ஊராட்சியில் பண்ணி 11 மாத காலத்திலேயே பவானி ஆற்றுல தண்ணி எடுத்து ஃபில்டர் பண்ணி என்டையர் பஞ்சாயத்துக்குமே ட்ரிங்கிங் வாட்டர் ஃப்ரீ, பாக்டீரியா ஃப்ரீ பண்ணி, என்டையர் பஞ்சாயத்துக்குமே பாக்டீரியா ஃப்ரீ பண்ணி, என்டையர் பஞ்சாயத்துக்குமே ட்ரிங்கிங் வாட்டர். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் பஞ்சாயத்தில் ரெண்டு பைப் லைன் இருக்கும். ஒரு பைப் லைனில் வந்து போர்வெல் வாட்டர் போகும் குளிக்கிறதுக்கு மற்ற உபயோகத்துக்கும், ஃபில்டர் வாட்டர் வந்து பிஎப்பில் வரும், அது அளவாக பிடிச்சி குடிச்சிக்கிறதுக்கு மட்டுமே இதை பயன்படுத்த முடியும். ஏன்னா சாண்ட் ஃபில்டர் அண்ட் செராமிக் ஃபில்டர் பாக்டீரியா ஃப்ரீ, இந்த மூணு சிஸ்டத்தில் க்ளீன் பண்ணி இன்றைக்கும் 20 ஆண்டு காலம் ஆன பின்னாலே கூட இன்றைக்கும் தங்குதடை இல்லாமல் பற்றாக்குறை இல்லாமல் 24 hours அந்த ட்ரிங்கிங் வாட்டர் அந்த ஸ்கீம் இப்போ சப்ளை பண்ணிகிட்ருக்கு. இப்போ நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோட்ஸு, ட்ரைனேஜ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாமே நான் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 15 kilometers பைப்பில் ரோட்ஸ்லாம் பூராமே மெட்டல் ரோடு மண் ரோடு தான். ஆனால் 5 வருஷத்துலேயே எல்லா ரோடுமே தார் ரோடு மற்றும் கான்கிரீட் ரோடு ஆகப்பட்டு மண் ரோடு இல்லை என்ற நிலையை உருவாக்கப்பட்டன. வீதி விளக்கெல்லாம் ஒரு கிராமத்துக்கு மட்டும்தான் வீதி விளக்கு, மற்ற கிராமத்துக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது, சும்மா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அனைத்து கிராமங்களுக்குமே வீதி விளக்கு அமைக்கப்பட்டு வீதி விளக்கு அமைக்காத கிராமங்கள் இல்லை என்ற நிலை உருவாக்கப்பட்டது. அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடுகள், இந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பிஃபோர் இந்த எல்லாமே குடிசை, கிட்டத்தட்ட 550 குடிசைகள் பூராமே. நான் என்ன பண்ணோன்னா இந்த பஞ்சாயத்தை வந்து குடிசை இல்லாத ஊராட்சி பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணேன். அதே மாதிரி 97 ஒரு 95 வீடு, 98 75 வீடு, 99 வந்து 35 வீடு, 2001 119 கவுஸு, 2001 வந்து 135 கவுஸு, இது மாதிரி ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ வீடெல்லாம் வாங்கி கட்டி 2006 குடிசை இல்லாத ஒரு ஊராட்சி நேஷனல் லெவலில் ஹாட்லஸ் ஃப்ரீ வில்லேஜ் அப்படின்னு நாங்கள் பண்ணோம். அந்த அது பண்ணி கொடுத்த பின்னால் கூட நான் என்ன பிளான் பண்ணேன்னா யாருமே வந்து ரெண்டன் பில்லு இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் ஓனர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஓன் லேண்டு வந்து 2 acres அதை கொடுத்து அங்கே 100 வீடு அவங்களுக்கு எல்லாம் அலாட் பண்ணி அவங்களுக்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அந்த ரெண்டன் பள்ளி இருந்தவங்களை பூரா அழைச்சிட்டு வந்து இந்த பகுதியில் உட்கார வச்சு எல்லாத்துக்குமே வந்து ஓன் ஹவுஸ், வீடு இல்லாதவங்க வந்து எங்கள் பஞ்சாயத்தில் யாருமே கிடையாது, எல்லாத்துக்குமே வீடு கொடுத்துருக்கோம், வீடு இல்லாதவங்க பஞ்சாயத்தில் வந்து யாருமே கிடையாது. அது மாதிரி வந்து அத்தனை பேர்த்துக்கும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம், அது முழு அளவில். அப்போது இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேசிக் ஃபெசிலிட்டிஸ் வந்து 100% நம்ம வந்து கொடுத்துட்டாலும் கூட இந்த பவர் சார்ஜ் பார்த்திங்கன்னா நான் வந்து ஜாயின் பண்ணும்போது வரை 2000 ரூபா தான். இது படிப்படியாக பார்த்திங்கன்னா இதெல்லாம் இப்போ டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் போகும்போது ஒரு என்ன ஆயிடுச்சுன்னா பல மடங்கு அதிகமாகிடுச்சு. அப்போ இதை ரெடியூஸ் பண்ணணும்னு பார்த்தேன். 2 கிராமத்துக்கு 2001 ரெண்டு கிராமத்துக்கு ஸ்ட்ரீட் லைட் ஃபுல்லாகவே சோலார் பண்ணி கொடுத்தேன். இப்போ அதில் வந்து இபி வந்து எனக்கு சேவிங்ஸ் ஆச்சு. அதுக்கடுத்து இந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு வந்து பயோமாஸ் கேஸிஃபயர் மரக்கட்டையில் மின்சாரம் தயார் பண்ணக்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டத்தை வந்து 2002 என்னுடைய பிளான்ட்டுக்கு ஃபிட் பண்ணி அதில் வந்து இபியை சேவிங்ஸ் பண்ணோம். ஆனால் என்ன தான் பண்ணாலுமே பெரிய ஒரு மக்கள் தொகைக்கு வளர்ச்சிகள் அதிகமாகும் போது மின் கட்டணமும் அதிகமாகத்தான் செய்யும். அப்போ இந்த ஹை லெவலில் ஒரு கெப்பாசிட்டியில் வந்து பவர் ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணோம். அப்போ தான் இங்கே ரெசல்யூஷன் என்ன பண்ணோன்னா பஞ்சாயத்துக்கே தேவையான மின்சாரத்தை பஞ்சாயத்தை தயார் பண்ணிக்கணும், இபியை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிளான் கொண்டு வந்தோம். அதன்படி தான் ஒரு விண்வெல் போடலான்னு பிளான் பண்ணோம். எங்கள் மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஒரு 4-5 பிரசிடென்ட்டு ஒரு சேர்மன்லாம் போட்டு சென்னை அனுப்பிச்சார். நீங்கள் போடுற மாதிரி இருந்ததுன்னா சென்னை போய் நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னார். நாங்கள் போயிருந்தோம். அங்கெல்லாம் பார்த்து பின்னாடி எந்த விண்மில் வந்து நல்லதுன்னு பார்க்கும்போது சுவிட்சர்லாந்து ஒன்று தான் இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு ஹையஸ்ட் குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு மிஷின் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அதை ஃபார்ம் கொண்டு வந்தோம், அதை போட்டுக்கலாம்னு சொன்னோம். அது வந்து 1.55 crore 350 kW வந்து 1.55 crore காஸ்ட்டு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் 2001 to 2004 வரைக்குமே என் பஞ்சாயத்தில் வந்து சேமிக்கப்பட்ட பணம் 40 லட்சம் ரூபா. எல்லா டெவலப்மெண்ட்டும் பண்ண பின்னாடியும் கூட 40 லட்சம் ரூபா என்னுடைய சேவிங்ஸ் பண்ணியிருந்தது என்னுடைய பஞ்சாயத்தில்.
அந்த 40 லட்சம் ரூபாயை போட்டு 1 கோடி 15 லட்சம் பேங்க்ல கடன் வாங்கி 1 கோடி 55 லட்சத்துக்கு 350 கிலோவாட் விண்மில் வந்து 2006 போட்டு அந்த விண்மில் வந்து சுமாராக பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு 6.5 லட்சம் 7 லட்சம் யூனிட் தயார் பண்ணுது. இந்த பஞ்சாயத்தினுடைய தேவை வந்து 1.5 லட்சம் யூனிட் தான், 1-5 லட்சம் யூனிட் தான், மீதி 2 லட்சம் இபிக்கு உட்பட்டு காசு வாங்கிக்கலாம். அந்த பணத்தை வந்து அடுத்த மற்ற அனதர் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம கொண்டு போகலாம். இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, லஞ்ச லாவண்யம் இல்லாத ஊழலற்ற நிர்வாகம் இருந்தால் மட்டுமே இது சாத்தியக்கூறு. அது இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போது இந்த ஆல் பேசிக் ஃபீஸ் எல்லாமே கொடுத்துட்டோம், எம்பவர்மெண்ட் அண்ட் பாவர்ட்டி ரிடக்ஷன், வறுமை கோட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே டெவலப் பண்ணி பெண்களுக்கு அதிகாரத்தை வழங்கி வறுமையை குறைப்பது அப்படிங்கிற ஒரு ஸ்கீமு. அது வந்து வில்லேஜ் பாவர்ட்டி ரிடக்ஷன் கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி மூலிமா இந்த பீப்பிள் ஃபேமிலியை செலக்ட் பண்ணி அந்த டார்கெட் பீப்புளை வந்து அப்டேட் பண்ணணும். அது ஸ்கீம் கொண்டு வந்தோம் 2007. அதையும் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நோ பிபிஎல். எவ்வளோ பிபிஎல், கிட்டத்தட்ட 90% பிபிஎல் இருந்த ஒரு பஞ்சாயத்தில் நோ பிபிஎல் அப்படின்னு பண்ணோம். 2011-12 நோ பிபிஎல் பண்ணி இன்றைக்கி எல்லாருமே ஒரு வசதி வாய்ப்போடு சிறப்பாக இருக்காங்க. எங்கள் அந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பூராமே எல்லாம் இந்த பசுமை வீடு வந்து அந்த காங்கிரீட் ரோடு போட்ட பசுமை வீடு வந்து தமிழகத்திலேயே ஒரே இடத்துல 101 வீடு பசுமை வீடு. இந்த பசுமை வீடு வேணும்னு சொன்னால் சர்க்காரில் இடம் இருந்தால் தான் வீடு கொடுப்பாங்க, இடம் இல்லாட்டி வீடு கொடுப்பாங்க. நாங்கள் வந்து இடத்தோட வீடு இலவசம், 101 பேருக்கு இடமும் நாங்களே கொடுத்துட்றோம், வீடும் நாங்களே கொடுத்துட்றோம், ரெண்டும் சேர்த்து 101 வீடு அந்த கட்டிடக்கு பார்த்தீங்களா அந்த ட்ரைனேஜ் ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும். அந்த ரோடு அகலம் பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடு ஃபுல்லாக, ஒவ்வொரு லைனுக்கும் 13 வீடு. இது மாதிரி 12 லைன் இருக்குது. இந்த ஸ்ட்ரீட் லைட் மாதிரியே வந்து 12 லைன் இருக்கும். இந்த பூரா கட்டின உடனே இவனுக்கு எல்லாம் பேசிட்டும் அது வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சோலார் இருக்கும். இந்த சோலார் தம்பி சோலார் பார்த்தீங்களா, ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியாக சோலார். அந்த வீட்டுக்கு தேவையான மின்சாரம் வந்து அந்த வீட்டு மேலேயே அந்த பேனல் இருக்கும். அந்த பேனலில் வந்து பண்ணக்கூடிய மின்சாரம் வந்து அதுக்கு சரியாக போயிடும். இது மாதிரி கிட்டத்தட்ட நிறைய வீடுகளுக்கெல்லாம் இந்த மாதிரி சோலார் போட்டு கொடுத்துருக்கோம். அந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் எல்லாமே இலவசம் தான். அந்த ஸ்கீமில் வந்துடுது, அந்த ஸ்கீமில் பண்ணி கொடுத்துருக்கோம். இது மாதிரி நிறைய திட்டங்கள்லாம் வந்து எங்கள் உடந்துறை ஊராட்சியில் நாங்கள் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மக்களுடைய ஒத்துழைப்பு, எங்களுடைய உரிமை, எங்களுடைய அதிகாரம், இதெல்லாம் முழு அளவில் பயன்படுத்தி எந்த விதமான லஞ்சலாவணியம் இல்லாத நிலையில் நீங்கள் செயல்பட்டால் நிச்சயமாக மாற்ற முடியும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கணமே இருக்குது மக்களுக்காக. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி மக்களின் அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்வதற்காக, மக்களுக்கு தேவைப்படும் அத்தியாவசிய பொருள் அனைத்தும் அவ்வப்போது சரியாகனுடைய கிடைக்க செய்வதற்காக, ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக, அரசு திட்டங்களை 100% தரமான முறையில் செயல்படுத்துவதற்காக, பஞ்சாயத்தினுடைய தலைவர் ஏழையானாலும் பஞ்சாயத்து மட்டும் ஏழையாக கூடாது என்ற சீரிய நோக்கத்திலும், நல்லவனாக மட்டும் இருந்தால் போதாது வல்லவனாகவும் இருக்கப்பட வேண்டும், நல்லவனாக மட்டும் இருந்தால் போதாது வல்லவனாகவும் இருக்கப்பட வேண்டும், இவ்வாறு செயல்பட்டால் காந்தி கண்ட கிராம சுயராஜ்யத்தை மிக எளிதில் பெறுவதுடன் நமது முன்னாள் ஜனாதிபதியுடைய கனவான 2020 இந்த நாடு வல்லரசு என்பது உறுதியாக்கப்படும். அவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதுதான் உண்மை. என்ன சொன்னார் நம்ம ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி என்ன சொன்னார், பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்கப்பட வேண்டும். அவ்வாறு செயல்பட வேண்டும் என்று சொன்னால் லஞ்சலாவண்யம் இல்லாத ஊழலற்ற நிர்வாகமாகத்தான் இருக்கப்பட வேண்டும். அவ்வாறு இருந்தால் மட்டுமே நீங்கள் சரித்திரத்தை பார்க்க முடியும். நாங்கள்லாம் பிறக்கும்போது இப்படியே பிறந்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு நேஷன் லெவலில், வேர்ல்டு லெவலில் பேசக்கூடிய ஒரு ஊராட்சியாக நாங்கள் செயல்படுத்திருக்கோம் இந்த திட்டங்களை எல்லாமே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபெசிலிஸ் 100% அவங்களுக்கு கொடுத்து நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையில் வந்து ஒன்றுமே தெரியாதவங்க, ஒன்றுமே கிடைக்காதவங்க இவங்களுக்கெல்லாம் அந்த உணர்வுகள், அந்த ஜனங்களெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா என்ன சொல்வீங்க, முகமே இல்லாமல் இருந்தது, முகமே இல்லாமல் இருந்தது மக்களுக்கு. இன்றைக்கி சிரிப்போட கூடிய முகம், ஒரு இன்வால்மெண்ட்டோடு இருக்கக்கூடிய முகம், இன்றைக்கி டவுனை பார்க்கக்கூடிய முகம், இது மாதிரி நிறைய அந்த பப்ளிக்ஸை வந்து நல்லா என்கரேஜ் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபைடு பண்ணக்கூடிய அளவில் நாங்கள் திருப்தி பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கிராமத்திலேருந்து நகரத்து மைக்ரேட்னு சொல்லுவாங்க. என்னுடைய பஞ்சாயத்தில் நகரத்தில் இருந்து கிராமத்துக்கு மைக்ரேஷன் பார்த்தீங்கன்னா, ஏன்னு கேட்டிங்கன்னா பூராமே நான் ஜாயின் பண்ணும்போது என்னுடைய பஞ்சாயத்துடைய மக்கள் தொகை 1750 பேர், இன்றைக்கி 11,000 பேர் இருக்காங்க. 11,000 பேரும் மைக்ரேட் ஆகி வந்தவங்க தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே உடந்துறை பஞ்சாயத்துக்கு போனால் அனைத்து அடிப்படை வசதிகளும் வீடு எல்லாம் இலவசமாக சீக்கிரம் கொடுத்துட்றாங்க. எங்கள் பஞ்சாயத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா
பில்டிங் அப்ரூவல், வீடு கட்டுறது பில்டிங் அப்ரூவல் கேட்டிங்கன்னா ரெண்டே நாளில் கொடுத்துருவோம். நீங்கள் கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் மட்டும் 100% கரெக்டாக இருந்ததுன்னா ரெண்டு நாள். வீட்டு கனெக்ஷன் தண்ணி கனெக்ஷன் வந்து வீட்டு கனெக்ஷன் கேட்டிங்கன்னா அன்றைக்கே கொடுத்துருவோம். நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அன்றைக்கே பண்ணிடலாம். டாக்ஸஸ் ஃபிக்ஸேஷனாக அன்றைக்கே பண்ணிடலாம். இது மாதிரி மக்களோட தேர்ந்தெடுக்கப்பட்ட பணிகள் இணைத்து செயல்படும் காலங்களில் மட்டுமே நல்ல சிறப்பான வளர்ச்சியை காண முடியும். அது நான் கிராமங்கள் வளர்ச்சி அதால் மட்டுமே இந்த நாடு வளர்ச்சியடையும் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.